வலிமை அப்டேட் கேட்டுட்டு இருந்த மாதிரி விடாமுயற்சி படத்துடைய அப்டேட்டும் கேட்க வச்சுருவாங்க போல் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் விடாமுயற்சி படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் பெருசாக கொடுக்காமல் இருக்கிறாங்க. படத்துடைய ஷூட்டுமே வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. இப்போ வரைக்குமே படத்தினுடைய கதையை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வேலையில் தான் மகிழ் திருமேனி அவர்கள் இருக்கிறாரு. இன்னுமே ஒரு 3 வாரம் வரைக்கும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சில தகவல்கள்லாம் வெளியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவர்களும் அஜித் குமார் அவர்களும் லண்டனுக்கெலாம் போய் அந்த லுக் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அஜித் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இப்போ ரீசெண்டாக நடித்த படங்களுடைய கெட்டப் மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு லுக்கில் இருப்பார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விடாமுயற்சி படத்துடைய வேலைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா AK-63 படத்தை பற்றின ஒரு சில தகவல்கள்லாம் வெளியாக இருக்குது. அதாவது அஜித் குமார் அவர்களுடைய 63வது படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் இயக்க போகிறாரு அப்படின்னும் சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஜித் குமார் மற்றும் ஏஆர் முருகதாஸ் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில் நம்ம தீனா அப்படின்ற படம் பார்த்துருப்போம். சொல்லப்போனால் அந்த தீனா படத்தில் தான் வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு டைரக்டராகவே அறிமுகமானார் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துக்கு அப்புறமா இப்போ தான் 2வது முறையாக அஜித் குமார் மற்றும் ஏஆர் முருகதாஸ் அப்படின்ற இந்த ஒரு கூட்டணி வந்து இணைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து அஜித் குமார் அவர்களை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பக்கா ஆக்ஷன் பேக்கடு ஃபிலிம் பற்றின ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கிறதாகவும் அந்த கதையை கேட்டு அஜித் அவர்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு சில தகவல்கள்லாம் வெளியாக இருக்குது. அதை தவிர மற்றபடி வந்து படத்தினுடைய ஷூட் எப்போ ஆரம்பிக்கலாம் அதை பற்றிலாம் எதுவுமே வந்து எந்த ஒரு தகவலுமே வரல. சொல்லப்போனால் இப்போ வந்து விடாமுயற்சி படத்தையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அஜித் குமார் அவர்கள் வந்து உலகம் முழுவதும் ஒரு பைக் ட்ரிப் வந்து போக போகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய அடுத்த படத்துக்கான வேலையிலேயே வந்து இறங்குவார். அதே மாதிரி ஏஆர் முருகதாஸ் அவர்களுமே பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவருடைய 23வது படத்தை SK-23 படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் இயக்க போகிறாரு அப்படின்றதுலாம் ஆல்ரெடி தகவல்கள்லாம் வெளியாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்கள் வச்சு அவருடைய 23வது படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அஜித் குமார் அவருடைய 63வது படத்தை வந்து டைரக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ தீனா படத்துக்கு அப்புறமா திரும்பவும் அஜித் குமார் மற்றும் ஏஆர் முருகதாஸ் அப்படின்ற இந்த ஒரு கூட்டணி அமையப்போகுது அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியாக இருக்கிறதுனால இப்போது ரசிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி வெளிவந்திருந்த அதாவது அஜித் குமார் மற்றும் ஏஆர் முருகதாஸ் அவங்களுடைய கூட்டணியில் வெளிவந்திருந்த தீனா படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது அண்ட் இதுக்கப்புறம் திரும்பவும் அதே ஒரு கூட்டணியில் ஒரு படத்தை பார்க்கறதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் அந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.